ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்துகொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கவர்மெண்ட் கிட்ட பிளாக் பண்ண சொன்னால் இந்த 52 சைனா ஆப்ஸ் என்ன, எதனால் வந்து இந்த சைனா ஆப்ஸ் வந்து பிளாக் பண்ண சொல்லியிருக்காங்க, இது என்ன விளைவுகள் வந்து ஏற்படுத்தும் இப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தவறாமல் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஏற்கனவே வந்து சைனா ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன் டச் லேப் அப்படின்ற ஒரு ஃபேம்ல வந்து ஒரு ரிமூவ் சைனா ஆப்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து என்ன சைனா ஆப் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டிசெப்டிவ் பிஹேவியர் பாலிசின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த ஆப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கவர்மெண்ட்க்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 52 சைனா அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, அதாவது செக்யூரிட்டி கன்சர்ன் ஜாஸ்தியாக இருக்கிறனால அதை வந்து பிளாக் பண்ணணும், இல்லை வந்து மக்கள்கிட்ட வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 52 ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெரும்பாலானோர் யூஸ் பண்ணுற ஆப்ஸ், அதாவது ஜூம், டிக்டாக், ஹலோ, லைக், அப்புறம் யூசி ப்ரௌசர், 360 டிகிரி செக்யூரிட்டி, அப்புறம் ஷேரிட், சென்டர், இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஸ் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு. இந்த ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் டோட்டலாக வந்து 52 ஆப்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து எதனால் இதை வந்து பிளாக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து பார்டரில் பிரச்சனை போயிட்டு இருக்கனால நிறைய டேட்டா வந்து இந்த ஆப்ஸ் மூலமாக வந்து எடுக்கிறாங்க. அதாவது டேட்டா செக்யூரிட்டி வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதனால் வந்து இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு வந்து ஹார்ம் இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு வந்து விளைவுகள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து சைபர் செக்யூரிட்டியிலிருந்து ஜூம் அப்படின்ற ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஜூம் அப்படின்ற ஆப்பில் வந்து செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கிறனால ஜூம் ஆப் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, தாய்வான், ஜெர்மனி, யூஎஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூம் ஆப் வந்து யூஸ் பண்ண வேணாம், அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேறு மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து நிறைய நாட்டில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேறு இதுக்கு தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து டிக்டாக், அதுக்கப்புறம் ஹலோ, இந்த மாதிரி ஆப்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது இந்த மொபைல் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இந்த பைட்டான்ஸ் கம்பெனி, அதாவது சைனீஸ் கம்பெனி கிட்ட வந்து கேட்டபோது வந்து அவங்க வந்து அந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு டினே பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து தொடர்ந்து வந்து இந்த டிக்டாக் மற்றும் லைக், அப்புறம் ஹலோ, இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சைனா, அதாவது இந்த ஆண்ட்ராய்டு அப்புறம் ஐஓஎஸ் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சைனீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி பில்ட் பண்ணதாக இருக்குது, இல்லைனா மற்ற டெவலப்பர்ஸ் பில்ட் பண்ணதை இந்த சைனீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் லிங்க் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஸுமே வந்து அவங்ககிட்ட வந்து நிறைய டேட்டா வந்து கொடுக்கறனால வந்து இது வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேட்டா அப்புறம் நிறைய ஆப்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கனால கம்யூனிகேஷன் வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து இந்த ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே வந்து தேடி இன்ஸ்டால் பண்ணதாக இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு ஐஓஎஸில் வந்து இந்த டிக்டாக் அப்புறம் ஹலோ இதெல்லாம் வந்து நம்ம தேடி இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கும். ஒரு சில ஆப்ஸ் எம்ஐ ஃபோன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ஃபோன்லேயே இன்பில்ட்டாக இருக்கும், அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒருவேளை நம்மளால் வந்து என்னெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் பல இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.